योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार गुरु मगराज योगी राम सूरत कुमार परम्पुरुल योगी राम सूरत कुमार महाराज की நாம் இன்று வரையிலும் பக்த சுரோமணிகள், பக்த ரத்தினங்கள், பகவானுடைய பக்த ரத்தினங்கள், அந்த மாதா ஜெயவோம் லலிதாம்பிகள், முத்து வைரம் பவளம் நீ எல்லாம் பாருங்கள், அதே போல் ரத்தினங்களை கோர்த்து பகவானுக்கு மாலையாக சாற்றுவதற்காக பண்ணுறோம். டாக்டர் பெரியசாமி பெரிய படித்தவர், பெரிய டாக்டர், சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக நம்ம அன்பு ராமச்சந்திரா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கார். பகவான் மீது அதிதீபரமான பக்தி, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இது கம்பேர் பண்ணக்கூட முடியாது. காரணம் என்ன, 24 மணி நேரம் அவருடைய உள்ளத்தில் சாமியுடைய நாமம் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா நிகழ்வுகளும், அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், எல்லா நிகழ்வுகளையும் காணிமரத்துலேருந்து எங்களை அழைப்பார். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னே இருக்கு? 25 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒவ்வொரு கல்யாணங்களில் 93 பஜனை, கல்யாணத்துக்கு முன்னே பஜனை வைப்பாங்க. அதே போல் எல்லா நிகழ்ச்சிகளும் பகவானுடைய மேலே அவ்வளவு பெரிய, என்ன இந்த நாகரிகமானவர்கள் என்னையா பஜனையெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அது கண்டுகிடவே மாட்டார். இதுதான் எங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்கிறதான் எங்களுடைய இது சொல்லுவார். அதே போல் அவர் திருவண்ணாமலைக்கு போனால் பகவானுக்கு பெரிய ஆனந்தம் அந்த ஒரு தடவை சாமி டாக்டர் பெரியசாமி கேம் ஸ்பீக்கர் திரும்ப சொல்கிறேன். அப்போ நாங்கள் சாமி சாதாரண சொல்ல மாட்டாங்க, சாமி அந்த ஆசிரமத்தில் கற்று ஒரு சின்ன கற்று ஒரு சின்ன குடிசை மாதிரி கட்டி அங்கே இருப்பார். சிமெண்ட் மூடை அதெல்லாம் இருக்கும். அதில் கூப்பிடாது ஆத்மார்த்தமான பக்த சிரோமணிகள், பக்த ரத்தனங்களை தான் சாமி கூப்பிடுவார். இப்போ சந்திரா டிரான்ஸ்போர்ட்டு, அதே போல் பல அன்புகள், தளபதி தாயார் அவங்க, அதில் முக்கியமான பங்கு அவருக்கு. 2-3 தடவை நீங்கள் கூப்பிட்ருக்காங்க பாவம். இல்லை சாமி டிஃபன் சாப்பிடக்குள்ள இதெல்லாம் அதுவும் கொடுப்பாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாலாம் கூட போயிருக்காங்க. இது ஒரு பெரிய அது பகவானுடைய பரிபூரணமான அருள் இருந்தால் தான் அதை கூப்பிடுவார். அதே போல் எப்போனாலும் உடனே போயிடுவாங்க. பகவானுடைய ஜெயந்தி விழா ஆரம்ப காலத்தில் இப்பவும் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பழனி பாத யாத்திரைக்கு கூட சாமி பேரால் அன்னதானம் போடுறாங்க. யார் செய்வா? அதே போல் காணிமடமும் திருவண்ணாமலை வலதுகள்னு காணிமடமாக வச்சுருக்காங்க. அப்படி காணிமடத்துக்கும் அடிக்கடி வருவாங்க. காணிமடத்தினுடைய சிறப்பு என்ன, பகவானுக்கு தினசரி அபிஷேகம் பாலாபிஷேகம் அவங்க கைங்கரியும். அது யார் செய்வா? பாலாபிஷேகம் யோகி ராமா, எங்கள் யோகி ராமா, காசியில பிறந்தவனாம், கஞ்சையிலே தவழ்ந்தவனாம், காணிமடம் இழந்தவனாம், கஞ்சையிலே தவழ்ந்தவனாம், காணிமடம் பூந்திருப்பார் ராமாயிரமா. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை.
அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பணம் அனுப்பிட்டு இருப்பாங்க. நாங்கள் பால்காரனுக்கு நாங்கள் அடைச்சிடுவோம் பணத்தை. தினசரி அபிஷேகம்னா சாதாரண விஷயமா? சரி, ஒரு பிறந்த நாளுக்கு பண்ணுங்கள், இல்லை ஒரு பௌர்ணமிக்கு பண்ணுங்கள், அப்படி தான் இவ்வளோ வரவும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்க. ஆனால் அதை ஃபுல்லாக தினசரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெரிய கைங்கரியும் அவங்களுக்கு பகவான் கொடுத்துருக்கார். பகவான் அப்படி அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணிட்டு தான் கண்ணை திறந்து கடிச்சு கொடுத்தார். இன்றைக்கு நேற்று இல்லை. அதே போல் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் வந்து ஃபுல்லாக பாத பூஜையிலேருந்து ஹோமத்திலிருந்து அன்னதானம் போடுறதுலேருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். உலகத்தில் யாருக்கும் என்ன ஒரு வழிகாட்டி கேட்டு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு பாக்கியம் கொடுப்பார், அதை தக்க வைக்கிறது நம்ம கடமை. அதில் டாக்டர் நம்பர் ஒன்னாக வந்துட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, அதே போல் அடியேன் மருத்துவமனையில் அதுக்கப்பட்டேன். செல்வகுமாரும் அபிமன்யும் யாரும் தொடர்பு கொள்ள இல்லை. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆத்மா புண்ணியாத்மா டாக்டர் பெரியசாமி தான் போட்டாங்க. போட்ட உடனே அவர் வந்து இல்லை ஏற்பாடும், யார் யார் வந்து பார்க்கணுமோ அவன் அந்த அதிகாரிகள்லாம் மீனாட்சி மிஷன் மதுரையில் உள்ளது கூப்பிட்டு வந்து டாக்டரே அந்த கொரோனா உச்சகட்டத்தில் இருந்த டைமில் அங்கே வந்து பார்க்க வந்தார். யாரும் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியாத்மா. அதுவும் இல்லை, அதே போல் இப்போ இவங்க தங்கியிருக்கலாம் முதல்ல ஒரே வீட்டில் பழைய வீட்டில் இருந்தோம். அப்போ நாங்கள் அந்த டைமில் வந்தால் கூட ரூமை காலி பண்ணிட்டு சாமி அங்கே தங்குங்க, சாமி வந்தால் இங்கே தான் படுத்துப்பார் சாமி, பெரியசாமியே படுக்க வச்சு காலையில் அபிஷேகங்கள். இது இன்றைக்கு நேரத்தில் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த கைங்கரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது வீடு எடுத்தாப்பில் வரணும் சாமி அப்படின்னா சாமியே வந்துட்டார். விக்கிரக ரூபத்தில் வந்து அடிக்கல் நாட்டியாச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பண்ணது யார் கிடைக்கும்? உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணமும் பகவானுடைய சிந்தனையும் இருக்கிறதுனால்தான் அதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி எல்லாரும் வரணும். அடியனுடைய விண்ணப்பம் எல்லா பக்தரும் கேட்டுக்கொண்டு இருக்காங்க, வெளிநாட்டிலையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்தை பகவானுக்கு நம்ம செய்யணும். ஏன்னா என்னுடைய ஆத்மா அங்கே இருக்குன்னு இருக்காது, என்னோடய உடம்பு திருவண்ணாமலைங்கிற இதெல்லாம் இந்த வார்த்தை கிடைக்குமா? எல்லோரும் வரணும். இப்போ எல்லா இதுலேயும் நம்ம பேச ஆரம்பிச்சுக்கணும். எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கோம். சாமியை பற்றி கேள்வி பதிலில் கூட நம்ம சொல்லியிருக்கோம் சில விவரங்கள். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு பால் காய்ச்சி எல்லா விஷயத்துக்கும் இங்கே வந்துடும். அவங்க குடும்பத்தில் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி, எல்லா டாக்டர்ஸும் சகோதரி டாக்டர். அதே போல் அவங்க தம்பி தானே, தம்பி எல்லாரும் சின்ன பசங்க எல்லாம் டாக்டர் ஆகிட்டாங்க. எல்லாம் பகவானுடைய பரமக்கரம். எப்போனாலும் நீட்டு எழுதணுன்னாலும் கான்பண்ணி சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. பாரு டெய்லி பிரார்த்தனையில் அவங்க வந்துடுவாங்க. காரணம் என்ன? பக்த சிரோமணிகள், பக்த ரத்தினங்கள். அதான் நம்ம அந்த சப்ஜெக்டில் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியாத்மா பகவான் அவ்வளோ ஆனந்தப்படுவார். இவர் வந்தார், நான் ஒரு தடவை போயிருந்தோம், இவங்களும் வந்திருக்காங்க. நாங்கள் வரும்போது முன்னால் போகிறோம், டுடே டாக்டர் இல்லை பெரியசாமிக்கு இஸ் கம்மிங் டு திஸ் பர்கர். சொல்ல வேண்டிய தேவையில்லையா? உள்ளத்துக்குள்ளே இருந்தால் அதில் வெளியே வரும். இப்போ அந்த மாதிரி உள்ளது பக்த சுரோமணி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் அதே மாதிரி தான். அதே போல் புது கார் எடுத்தாலும் எப்படியாவது எங்களை வர வச்சுருவார். அது இப்போ பகவானுடைய பரம கருணை டாக்டர். அதை காண்படுத்து கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் வண்டி அது இருக்கு. அதுபோல் மகளுக்கு வீடு கிட்ட வட்டி இருந்து அதுக்கு நீங்கள் வரணும் சாமின்ட்டு ஒரு அதுக்கும் போய் நம்ம எல்லாம் இது பண்ண பக்கத்தில் தான் இருக்காங்க. மருமகனும் பெரிய டாக்டர். அப்போ இது சாதாரண விஷயத்தில் நடக்காது. அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதங்கள். கல்யாணமானாலும் சரி, அதே போல் குழந்தை பாக்கியங்களுக்கும் சரி, யா எல்லாருக்கும் எல்லா இதுவும் கொடுத்துருக்காரு. ஆனால் பகவான் மேலே அதி தீவிரமான பக்தி. அப்படி இருக்கின்ற அவங்க பகவானுக்கு பெரிய கைங்கரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையும் எப்பவும் போயிடுவாங்க. அங்கே என்ன அது கைங்கரியம் கொடுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆசிரம கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இல்லாமல் பண்ணுறதுனால அவர் சொல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லாமல்
வெளியே சொல் யாருக்கும் தெரியாமல் தெரியாமல் செய்வார். அதுபோல் அவர் சாமிக்கு பிறந்த நாளைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி இங்கே அன்னதானம் நடக்கும். சாமி வச்சு பூஜை பண்ணி பாத யாத்திரை பழனி பாத யாத்திரைகள் யாரும் செய்ய மாட்டாங்க, அந்த கான்செப்டே வராது. அப்போ அதெல்லாம் செய்கிற ஒரு உத்தம புருஷர் பகவானுடைய அருள் குழந்தை செல்ல குழந்தை. ஏன்னா எப்பவும் அதை நாம் ஓடிக்கிட்டுருக்கோம், அவரை தவிர கதி இல்லை. பாரு மனுஷனுக்கு இந்த கொரோனா பீரியடில் பல சோதனைகள் வந்து, எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் பல சோதனைகள் வந்து, அந்த டைம்லேயும் ஃபோன் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லாரும் சுகம் உங்கள் வர்றவங்க அவ்வளோ ஒரு சுகம் பெறணும், இப்படி அந்த கான்செப்ட் யாருக்கும் கிடையாது. அப்படி உள்ள ஒரு உன்னதமான மாமனிதன் அவருடைய அவருடைய திருக்குடும்பம் பையன் ஒன்று சிங்கப்பூரில் இருக்காங்க. சிங்கப்பூரில் போய் அவங்க வீட்டில் கூட பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புனாங்க. அப்படி ஒரு பெரிய அற்புதமான மனிதன் பகவானுடைய அருள்குள்ள. அதில் இங்கே வந்தால் எங்களுக்கு ஒரு ரூமை தந்துடுவாங்க, இந்த தங்காமல் போனால் கோபம் வந்துடும் அவருக்கு. சாமி அதுபோல் சாமி பண்ணிவிட்டார். நேற்று என்ன நடந்தது, நாங்கள் முடிச்சுட்டு மதுரை போயிடலான்னு நினச்சோம், சாமி பிரேக் பண்ணிட்டார், சுத்த விட்டுறாரு. டிரைவர் வரல, பகவானுடைய அருள் குழந்தை செல்வகுமார் தான் ஓட்டினார். அவருக்கும் 2-3 நாளாக தூக்கம் இல்லாதனால ரொம்ப டயர்டாகிட்டார். ஏன் இங்கே தங்கணும், நீ பிளான் போடுறியா மதுரைக்கு போகணும்னு, இப்போ பிளான் பண்ணுறியா, அதெல்லாம் நடக்காது, இங்கே தங்கிட்டு தான் போகணும்னு சொல்லிச்சு. இப்போ காலைல டிஃபன் அது இது பெரிய கருணை, பகவானுடைய கருணை. அவங்க குடும்பத்தோடு இருக்கணும், அவர் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுக்குறார், நடத்தி கொடுப்பார். சிங்கப்பூரில் இருக்க தம்பிக்கு தான் ஒரு இதை அமைச்சு கொடுக்கணும், குழந்தைகள்லாம் அங்கே இருக்குது, அவர் இங்கே வந்து இது பண்ணணும்னா பெரிய பிஸ்னஸ் பண்ணார். பிஸ்னஸ்களில் இப்போ அந்த கொரோனா இல்லைனால எல்லாமே எல்லோருக்கும் கஷ்டம்தான். அதனால் அதுக்கும் தம்பிக்கு நல்ல ஒரு வழியை பகவான் காட்டணும், காட்டுவார். அது இவங்க திருக்குடும்பங்கள் யாவரும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம். பை த கிரேஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் பரம்பொருள் யோகி ராம் சோத்மா, டாக்டர் பெரியசாமி, ஒன் ஆஃப் த ஹார்டன் அண்டு லைக் டிவோட்டி ஆஃப் பரம்பொருள் யோகி. பகவான் யூஸ் டு டெல் ஹீஸ் நேம் செவரல் டைம் ஐ நோ, பிகாஸ் ஐ வி பிஃபோர் ஹீ கம்மிங் வி வெண்ட் தேர் அட் திருவண்ணாமலை. பகவான் டோல்டு தட் ஹீஸ் கம்மிங், ஹீஸ் கம்மிங் 5 times. ஸோ சச்ய டிவோட்டட் சோல், பகவான்ஸ் கிரேஸ் அண்ட் பிளஸ்ஸிங் இஸ் ஆல்வேஸ் வித் ஹிஸ் ஃபேமிலி. இஸ் அ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் அன்பு ராமச்சந்திரா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட் தேவக்கோட்டை. த ஹோல் ஃபேமிலி இஸ் டெடிக்கேட்டட் டு சேன் ஃபார் பகவான், சாண்டிங் இஸ் நாமா அண்ட் வாட் எவர் ஹேப்பன் ஆல் ஆர் வித் அ வில் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் யோகி ராம் சோத்மா. யூஸ் டு சே லைக் தட் ஃப்ரம் த பிகினிங் 1993 ஹீ அரேஞ்ச் த பஜன்ஸ் டியூரிங் த டைம் ஆஃப் தி மேரேஜ். சம் பீப்புள் ஆர் பஜனை ஒய் பஜனை அரேஞ்ச் பை திஸ் திஸ் இஸ் பகவான்ஸ் சாண்டிங் ஆஃப் மந்த்ரா இஸ் நீடட் டு த மேரேஜ். சச்ச வேகி அரேஞ்ச் ஆல் த மேரேஜ் ஹீ இன்வைட்டட் அவர் காணிமடம் யோகி ராம் சோத்மார் மந்த்ராலய ரம்யம் பஜன்ஸ் ஹீ கேம் ஹியர் and conducted bhajans several marriages. This is the time of the construction of their whole family residence. During the time of foundation stone is laid by Yogi Ram Sarma, came in the form of Panjaloka statue. Every moment the building construction during the time, first floor, second floor, Bhagwan came, கம் ரவுண்ட் த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுசஸ். சச்சியவே பகவான் கிரேஸ் சவர் ஹிஸ் பிளஸ்ஸிங்ஸ் டு டாக்டர் பழனிசாமி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் அது அரேஞ்சு பகவான் அபிஷேகம் ஃபார் மில்க் டு மில்க் அரேஞ்சு 93 onwards, 95 onwards. ரெகுலர் அபிஷேகம், மில்க் அபிஷேகம் பை டாக்டர் பெரியசாமி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி.
such a great opportunity was given by Yogi Ram Saraswati. Bhagavan selected that work, network, because Abhishekam is Milka Vishayam, very important one. Bhagavan gave a golden opportunity to Dr. Kapilaswami. He came to attend the Bhagavan's Jayanti celebration and all the function. The one day, during the time of Sitra Paurnami, full moon day, he came along with his family, attended the Ice Homam, then Father Bhujai, and provided food to all the participants in and around that area. Such a way, things are going on like that. Bhagavan has done lot of miracles in his family. Very often we, regarding the NEET examination, how many doctors that your family member? Nine doctors. Is it possible? Only by the grace and blessings of NEET examination. Doctor told me that you please pray at Kanimalam in front of Bhagavan. We conducted prayer for that. Everything has happened. Bhagavan is so gracious, such a devoted person of Yogi Ram Saraswati. Bhagavan, Yogi Ram Saraswati's blessing is always with his family and in the medical profession. Such a great devotee of Paramahansa. Jai Yogi Ram Saraswati Maharaj ki. Jai. Vetti vetti. Jayam jayam. Vetti vetti.